हाय फ्रेंड्स वेलकम टू सेंगोड़ी सी किचन टुडे पाती मैंगो जूस रेसिपिया पाक्रोम अडिक्र वेयिलुक्कु इदमान और मैंगो जूस फ्रूटी फ्रूटी मासा अदे टेस्ट नम्मा वीट्लिये नेचुरला सेयलांगा रेंडे रेंडु मांबला इरुंदा पोदुंगा इरुक्कु अप्प अंद मांबलत्तै वच्चु नम्मा मासा सेयलाम अदुक्कु पाथींगन्ना मांबलम रेंडु பாதி மாங்காய் வேணும் கண்டிப்பாக இந்த மாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உள் சைடு உள்ளதை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து உள்ள உள்ளது இது இந்த மாதிரி சீட் ஒரு லைன் லைனாக போட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு எடுக்க எனக்கு ஈஸியாக இருக்குது அதனால் நான் நைஃப்பை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் கரண்டி வச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம்தான் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் फ्रेंड्स इतवरी वीडियो पाक सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी पिछड़ी वीडियो पिछड़ी लाइक पड़ूंग कमेंट्स पड़ूंग मारे तोल ना सीविकों फीलर वे सीवे पापल कट पड़ी ए पुलिप सीविका सेको इतमी कट पड़े नम्बर वचर मूडे मंगा सेतुकल இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க அடுப்புல வச்சிட்டு இந்த மாம்பழம் மாங்காய் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க உள்ள அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது இந்த மாம்பழம் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஏழு பேர்கிட்ட கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அஞ்சு ஆறு பேர்கிட்ட கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா வேக விட்டுக்குங்க இந்த மாங்காய் வந்து எப்படின்னா பச்சடிக்கு வேக வைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் உங்கள் மாம்பழம் எப்படி தித்திப்பாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்குங்க இப்போ வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் செக் பண்ணிக்கலாம் மாங்காய் நல்லா வெந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காயை நல்லா அமைக்கி பார்க்குங்க வெந்துருச்சு சுடு திரும்ப அதனால் என்னால் தொட முடியலை இதை வந்து ஒரு ஜல்லி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி மாசா மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் அரைச்சாச்சு பாருங்கள் இதையும் மறுபடியும் ஜல்லிலேயே சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளே ஃபில்ட்ரு ஆகிடும் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சக்கை நார் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா மாம்பழத்தில் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜூஸ்லாம் நம்மளுக்கு குடிக்கும்போது நல்லா இருக்காது அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணி இது மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணால் ஸ்பூன்லேயோ இதுலேயோ மிக்ஸ் பண்ணால் செட் ஆகாது ஒரு ஜூஸரில் சேர்த்து ஒரு ஃபல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே ஜூஸ் ரெடி ஆயிரும் நான் ஒரு ஜூஸரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஜில்லுன்னு வேணும்னா இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணலாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ சர்வ் பண்ண போகிறேன் சூப்பரான எம்மியான அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டே ரெண்டு மாம்பழம் இருக்கு உடனே என்ன பண்ணுங்க இந்த மாதிரி மாசாவை வீட்லேயே நீங்க ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சீசன் அப்போ தான் அதை தான் செய்யலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்